குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 21 செப்டம்பர் 2020. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், தக்ஷணாயணம், வருஷ ரிது, ஆவணி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21 செப்டம்பர் 2020. இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்றைய திதி சதுர்த்தி, விசாகம் நட்சத்திரம் மாலை 3 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின் அனுஷம் நட்சத்திரம், 3 மணி வரைக்கும் சித்த யோகம், அதன் பிறகு நட்சத்திர யோகம் சரியாயில்லை. வைத்திருதி நாம யோகம், கௌலவ கரணம். இன்றைக்கி ஷண்ணவதி நாட்களில் வைத்திருணி தர்ப்பணத்திற்குரிய நாள். இன்றைய நாளினுடைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் செவ்வாய் வக்ர நிலைமையில், ரிஷப ராசியில் ராகு, கர்க்கடக ராசியில் சுக்கிரன், கன்னியா ராசியில் சூரியன் மற்றும் புதன், துலா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் கேது, தனுசு ராசியில் குரு, சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை மதியம் 12:30க்கு சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் அடைகிறார். இரவு 9:30க்கு புத பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைய பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ராசியில் ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிலைமையில் இருந்தாலும் அவருடைய பார்வைகளின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனவாக்கு குடும்பாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான புத பகவான் 6ஆம் இடத்திற்கு இன்று மாற்றம் அடைகிறார். கடன்கள் அடைப்பதற்கான ஏதுவான சூழல் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுடைய காரியங்களில் இருந்து வந்த அனைத்து விதமான தடங்களும் நீங்க பெறுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சூழ்நிலைகளும் நல்லபடியாக மாறும். கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்து மீண்டும் வேகம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். செவ்வாயினுடைய சாரம் பெற்று மாறக்கூடிய ராசிநாதன் புதனால் மிகப்பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க பெறுவீர்கள். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்க பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுதல் அடைகிறார். அவருடைய மாறுதலானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால்
வாழ்க்கை துணை மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். பொருளாதாரம் வளர்ச்சியை பெறும். இன்றைய நாளினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் மூலம் உன்னத நிலையை நீங்கள் அடைவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் புதபகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்க பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சந்திர பகவானும் 3ஆம் இடத்திற்கு புதனும் மாறுதல் அடைகிறார்கள். மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்க முடியும். ராசிநாதன் சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் சீராக இருக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீடு மனை வாசல் யோகம் உங்களுக்கு ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புதபகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு மாறுதல் அடைகிறார். உங்களுடைய ராசிநாதன் புதபகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுதல் அடைகிறார். உங்கள் ராசிக்கு புதபகவானுடைய வருகையானது கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு நடக்கிறது. புதபகவான் என்பவர் வித்தை காரகன், புத்தி காரகனாக இருக்கிறதுனால நிச்சயமாக குழப்பங்களான விஷயங்களில் கூட தெளிவான ஒரு முடிவினை எடுக்க முடியும். உங்கள் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் ராசியை செவ்வாய் பார்க்கிறார். பலவிதமான யோக வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று வந்து சேரும். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மங்கள காரியங்கள் அனைத்தும் மிக மிக நன்மையாக நடைபெறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தினை காண்பீர்கள், பெறுவீர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. தனு ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சந்திர பகவானும் 11ஆம் இடத்திற்கு புத பகவானும் மாறுதல் அடைகிறார்கள். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய உத்தியோகம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
புதிய முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும்போது தகுந்த ஆலோசனை என்பது அவசியம். உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 11 இடத்திற்கு சந்திர பகவானும் 10 இடத்திற்கு புத பகவானுடைய மாற்றமும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களையும் கண்டறிந்து சரியானபடி தகுந்த ஆலோசனை பெற்று அதை களைவீர்கள். வாழ்வில் முன்னேற்றம் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும், தைரியம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் நன்மையே நடக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நன்மைகளே உங்களுக்கு நடக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரம் வளர்ச்சியை பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், தைரியம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது விலகுகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த அனைத்து விதமான கருத்து வேற்றுமைகளும் நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்னும் தகுந்த ஆலோசனை என்பது அவசியம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மீண்டும் நாளைய ராசி பலனில் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.